Hi, hello, welcome friends. In this video, Southern Railway LDC exam question paper answer key paakla. This is the junior engineering examination for permanent way examination. Date of examination pathinga 17/8/2019 andre nadaipetradha examination. This is the general instruction kuduthirukanga. Ipa neradiya question kulla polam. First question enna ketukanga na, what is the expansion of SWR? Abdin ketukanga. SWR abdinna short welded rail abdin solluvanga. Rail nave mottham vandu pathina or rail abdinna or rail ipo tandavalam tandavalathula pathina idhu dhaan rail abdin solranga. Indha rail vandu 13 meter length vandu irukum. Normala or rail abdinna 13 meter length irukum. Ipo short welded rail abdinna maximum vandu 13 meter length irukkudiya maximum 3 rail வந்து எனச்சர் weld பண்ணிருப்பாங்க அது வரலும் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வெல்டட் ரயில் அப்படினு சொல்வாங்க இது இல்லாம லாங் வெல்டட் ரயில் அப்படினு இருக்கு அது இல்லாம கண்டினியூஸ் வெல்டட் ரயில் அப்படினு மொத்தம் 3 விதமான ரயில்ஸ் இருக்கு weld பண்ண ரயில்ஸ் இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் which of the track machines is used to remove the material from mid section mid section க்கு எந்த track machine வந்து used to remove the material from the midsection answer வந்து பாத்தீங்கன்னா T28 தான் பயன்படுத்துவாங்க answer D option next question பார்க்கலாம் what is the grade pay of gang mate as per the 6th pay commission gang mate க்கான grade pay என்னன்னு பாத்தீங்கன்னா 2800 grade pay வாங்குவாங்க நார்மலா வந்து நீங்க group D ல ஜாயின் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு 1800 கிரேட் பே போடுவாங்க அதல இருந்து ப்ரமோஷன் கிடைச்சி நீங்க வந்து அடுத்து கீமேன் போஸ்டிங் போடுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேங் மேட் ஆக மாற முடியும் கேங் மேட்டா வரணும் அப்படினா மினிமம் 2800 கிரேட் பே இருக்கணும் அடுத்து क्वेश्चन பார்க்கலாம் வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கீமேன் பேட்ரோலிங் இன் டபுள் லைன்ஸ் டபுள் லைனுக்கு பேட்ரோலிங் கீமேன் பேட்ரோலிங் இஸ் டபுள் லைன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ட்ராக்கு இப்போ இந்த இடத்துல கீமேன் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல கீமேன் வந்துட்டு கீமேன் இருக்காரு ரயில் வந்து இந்த டைரக்ஷனில் வர பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரயிலுக்கு ரயில் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போகணும் போயிட்டு பேட்ரோலிங் பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் போகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த டிராஃபிக் answer b option opposite to the direction of traffic answer அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் how defective welds dfw and obs welds are marked on rails dfw and obs welds are marked on the rail defective weld வந்து எந்த மார்க் பண்ணனும் அப்படினா red colorல round போட்டு பெருக்கல் குறி போடுவாங்க அப்ப வந்து answer வந்து என்ன வரக்கும் முடியும் two red grass and one red circle answer வந்து a option அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் what is the life of the detonators detonator உடைய life என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 7 வருடம் வந்து பாத்தீங்கன்னா detonator உடைய life கொடுத்திருந்தாங்க plus வந்து 3 வருஷம் வந்து SSC வந்து பண்ணிட்டு மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் வந்து 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க மொத்தமா 10 வருஷமா கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து எந்த ஒரு அதாவது மொதல் வந்து 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க டெஸ்டிங்காக டெஸ்டிங் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக 3 வருஷம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டெஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து ஒரு டெட்டனேட்டர் அப்படின்னா 10 வருஷம் வந்து வித்தவுட் டெஸ்டிங்கில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க லாஸ்ட் கரெக்ஷன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 10 வருஷம் வித்தவுட் டெஸ்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின் What is the inner distance between the caution indicator, speed indicator termination, indication boards in the caution location? இப்போ வந்து ஒரு இடத்துல ஒர்க் நடைபெறுது அப்படின்னா இப்போ வந்து ட்ராக் இருக்குது இந்த இடத்துல ஒர்க் நடைபெறுது அப்படின்னா அதிலிருந்து 1200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்டு வைக்கணும் ப்ளஸ் வந்து த லெங்க் ஆஃப் த லாங்கஸ்ட் கூட்ஸ் ட்ரெயின் வந்து அதோடய லெங்க்த்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தக்கன வந்து ஸ்பீட் இண்டிகேட்டர் டெர்மினேஷனும் நம்ம வைக்கணும் அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அடுத்தது 8வது கொஸ்டின் வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் செக் ரயில் கிளியரன்ஸ் அட் லெவல் கிராசிங்
இது ரொம்ப பேசிக்கான கொஷினு. லெவல் கிராசிங்கினுடைய செக் ரயிலுடைய கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 to 57 mm இருக்கணும். ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிஎம்எஸ் இன் சிஎம்எஸ் கிராசிங்? சிஎம்எஸ் கிராசிங்கில் இப்போ சிஎம்எஸ் கிராசிங்னு எழுதியிருக்காங்க, அதில் வந்து சிஎம்எஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. சிஎம்எஸ் அப்படின்னா காஸ்ட் மேக்னிஸ் ஸ்டீல், காஸ்ட் மேக்னிஸ் ஸ்டீல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த கான்ட் இன் எம்எம் ஃபார் 1 degree கர்வ் இன் சர்க்குலர் போர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராக் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது, திடீர்னு நம்மளுக்கு வளைவு வருது. அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 degree கர்வாக இருக்குது. 1 degree கர்வில் வந்து பார்த்திங்கன்னா காண்ட் வந்து எத்தனை எம்எம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காண்ட் அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ரயில் இருக்குது, அது வந்து ரயில் ட்ராக் இருக்குது. இந்த ட்ராக் வந்து திடீர்னு வளையும் போது அந்த கர்வ் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும், அதாவது ஒரு சைடு வந்து கீழேயும் ரயில் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து பேலன்சிங்க்காக அது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இப்படி மேலே இருக்க இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ட்ராக்கோட ரயில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது வந்து எவ்வளோ 1 degree கர்வில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 21.9 mm வரலும் இருக்கும். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அடுத்து வந்து டி ஸ்ட்ரெஸ்ஸிங் டெம்பரேச்சர் ஆஃப் ரயில்ஸ் இன் ஜோன் 2. ஜோன் 2க்கான டி ஸ்ட்ரெஸ்ஸிங் டெம்பரேச்சர் வந்து டிஎம் ப்ளஸ் 5 degree செல்சியஸ், மீன் டெம்பரேச்சர் ப்ளஸ் 5 degree செல்சியஸ் இருக்கலாம். அடுத்தது வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் இஸ் ரெக்கார்ட் டு ரீஸ்டோர் ஏ வெல்டு ஆர் ரயில் ஃபெயிலர்? ஒரு வெல்டு ரயில் ஃபெயிலர் ஆகிடுச்சு அப்படின்னா எந்தெந்த ரீஸ்டோரிங் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுல்டு ஃபிஷ் பிளேட் அண்டு சீ கிளாம்பை எடுத்துகிட்டு போகணும். ஆன்சர் டி ஆப்ஷன். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஎம்எஸ் டிஎம்எஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன் தான் கேட்குறாங்க. டிஎம்எஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறது, அதனால் இது வந்து ட்ராக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். அதுதான் வந்து டிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ராக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்களுடைய ஃபைல் வந்து உங்களுடைய அட்டண்டன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இப்போ நீங்கள் சதர்ன் ரயில்வேவில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கவங்க கூட உங்களை வாட்ச் பண்ண முடியும். நீங்கள் எந்த நாள் டியூட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அது வந்து ட்ராக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கு, டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டே டு டே இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ட்ராக் அசெட்ஸ் லைக் கர்வ்ஸ் பாயிண்ட்ஸ் அண்டு கிராசிங் எல்சிஆர் டு பி என்டர்டு இன். டே டு டே இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ட்ராக் அசெட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டரில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டிஎம்எஸில் ஏற்றுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் டீப் ஸ்க்ரீனிங் ஆஃப் ட்ராக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராக் மிஷின் இஸ் யூஸ்டு? டீப் ஸ்க்ரீனிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ட்ராக் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா T28 மிஷின் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் வென் த டெம்பரேச்சர் கோஸ் அபவ் டிடி ப்ளஸ் 20 degree செல்சியஸ்? டிடியோட 20 degree செல்சியஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கக்கூடாது. உடனே மெயின்டைன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரெஸ்க்யூ பண்ணணும். அதனால் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி டு பி கண்டினியூ வந்து தப்புங்கிறத ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு பி ஸ்டாப்டு, ஸ்டாப் பண்ணிடணும். ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரெக்கார்டு ஃபார் ப்ரொடக்ஷன் டூரிங் த ஒர்க்ஸ் ஆஃப் லாங்கர் டூரேஷன் இஸ் ஆர் ரெக்கார்ட்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து பேனர் ஃப்ளாகும் வேணும், ஹேண்ட் சிக்னல் ஃப்ளாகும் வேணும், அதேமாதிரி டெட்டனேட்டரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், எல்லாமே தேவைதான். பேனர் ஃப்ளாக் கண்டிப்பாக வேணும், இது மூணுமே ரொம்ப அவசியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் ஆஃப் ரயில்ஸ் இன் கர்வ்ஸ் ஷெல் பி டன் ஆன், லூப்ரிகேஷன் ஆஃப் ரயில்ஸ் இன் கர்வ்ஸ் ஷெல் பி டன் ஆன். ஒரு கர்வ் இப்போ ட்ராக்கோடைய கருவு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷனாக இங்கே வந்து கிரீஸ் வந்து இப்போ கிளாம்புக்கு அடிப்பாங்க, அது வந்து எந்த சைடு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபேஸ் தான் அடிக்கணும். அப்போ கேஜ் ஃபேஸ் ஆஃப் அவுட்டர் ரயில் தான் ஆன்சர், பி ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின், ஹூ அமங் த ஃபாலோயிங் சாங்ஷன்ஸ் டு பி த ட்ராக்
ட்ராக் ரினுவல் ஒர்க்ஸ். ட்ராக் ரினுவல் ஒர்க்ஸுக்கு வந்து யார் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டிவிஷனல் இன்ஜினியர். ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்தது, வாட் ஆர் த கிரைட்டீரியா ஃபார் சாங்ஷனிங் ஆஃப் ரினியூவல்ஸ் ஆஃப் ரயில்ஸ் ஸ்லீப்பர்ஸ் ஃபிட்டிங்ஸ்? எப்போ ரினியூவல் பண்ணுவாங்க? மறுபடியும் வந்து ரயில்ஸை வந்து ரயிலாக இருந்தாலும் ஸ்லீப்பராக இருந்தாலும் எந்த ஒரு ஃபிட்டிங்காக இருந்தாலும் ரினியூவல் பண்ணுறதுக்கு எந்தெந்த கிரைட்டீரியா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய வயசும் முக்கியமாக பார்ப்பாங்க, அதேமாதிரி ஜிஎம்டியும் பார்ப்பாங்க, கண்டிஷன்ஸ் பேசிஸும் பார்ப்பாங்க, அது அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் டி ஆப்ஷன். The terms pink book and list of approved works are related to which of the following? Pink book வந்து சரியாக தெரியல, இது வந்து ட்ராக் மேட்டர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா இது சரியாக தெரியல. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரயில்ஸ் இஸ் டன் இன் விச் பார்ட் ஆஃப் ட்ராக்? இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரயில்ஸ் இஸ் டன் இன் விச் பார்ட் ஆஃப் ட்ராக்? Interchanging of rails is done part of curved track. Answer B option. Which of the following is correct for working debloy in the midsection? Line block is required. Answer A option. அடுத்தது, under what condition motor trolley can be used? மோட்டார் ட்ராலி வந்து டே டியூட்டியில் மட்டும்தான், டே டே ஒன்லி. அடுத்தது 25th க்வெஸ்சன், SF1 இஸ் டைப் ஆஃப் SF1, SF5, SF11 நம்ம நிறைய படிச்சிருப்போம். SF11 வந்து அதிகமாக பெனாலிட்டி கொடுப்பாங்க நம்ம பார்த்துருப்போம். அதேமாதிரி SF5 வந்து ரொம்ப சிவியரான இது, மேஜர் பெனாலிட்டின்னு சொல்லுவாங்க. SF11 வந்து மைனர் பெனாலிட்டி சொல்லுவாங்க. SF1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெனாலிட்டி ரிலேட்டடானது. ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்தது, வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SEJ? ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான், ஸ்விட்ச் ரெயில் ஜாயிண்ட். அண்டு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், க்ளூடட் ஜாயிண்ட் ரீப்ளேசஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஹலோ, ஆன்சர் சி ஆப்ஷன். 28th ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், வென் கேன் த கான்ட்ராக்டர் ஏஜென்ட்ஸ் பி டேக்கன் புஷ் ட்ராலி? இந்த வீடியோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.